கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 13:6. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். டாக்டர் சொல்லிட்டாங்க, இவர் பிழைக்க மாட்டாரு, எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஹாஸ்பிட்டலில் வச்சு பிரயோஜனமே இல்லை, இவரை வீட்டுக்கு கொண்டு போயிடுங்க, வீட்டில் வைத்து இருக்கிற நாள் வரைக்கும் அவரை சந்தோஷமாக வைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒருத்தரை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களாம். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் என்ன பண்ணாங்களாம், அவரை வீட்டுக்கு கொண்டு வந்து கட்டில் மேலே அந்த நபரை படுக்க வைத்து குடும்பமாக சூழ்ந்து நின்று கர்த்தரை துதித்து பாடி ஸ்தோத்தரித்தாங்களாம். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரீரே, நீர் பரிசுத்தர் என்ற வசனத்தின்படி அவர்கள் கர்த்தரை அவ்வாறு நன்றி நிறைந்தவர்களாய் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதிக்க துதிக்க அந்த இடத்துல தேவ பிரசன்னம் பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கியது போல அந்த அறையில் இறங்கியதான். படுத்திருந்த அந்த வியாதியஸ்தர் மீதும் ஒரு ஒளி வந்து இறங்கியதாம். அவர் தன்னையும் அறியாமல் எழுந்து உட்கார ஆரம்பித்தாராம். பின்னர் மெதுவாக எழுந்து நடக்க ஆரம்பித்தாராம். பிறகு தனக்கு கிடைத்த விடுதலையை அவர் கட்டுப்படுத்த முடியாம அவரும் சத்தமாக ஆண்டவரை துதித்து கொண்டே தேவன் அருளிய பரிபூரணமான விடுதலைக்காக ஆண்டவரை துதித்தாராம். ஆம் பிரியமானவர்களே, நாமும் கூட துன்பமா இருந்தாலும் சரி, இன்பமா இருந்தாலும் சரி, தொல்லையா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, உதடுகளை திறந்து நன்றியுடன் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பைபிளில் தாவீதை குறித்து நம்ம பார்க்கும்போது தாவீது எப்போதும் கர்த்தரை துதித்து பாடுகிற ஒரு நன்றியுள்ள இருதயத்தை பெற்றிருந்தார். சங்கீதம் 34:1 பார்க்கும்போது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு கர்த்தரை உணர்ந்து அவர் பாடியிருக்கிறாரு. எல்லாம் நலமா இருக்கும் போது கர்த்தரை நன்றியோடு துதிப்பது அவ்வளவு கடினமான காரியம் அல்ல. ஆனால் குறைவுகள், துன்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளை மத்தியில இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை போற்றுவதுதான் கடினமான காரியம். சாதாரணமான யாவரும் புலம்பல் தான் பாடுவார். ஆனால் தாவீதை போல துன்பங்கள் சூழ்ந்து இருந்த போதிலும் தன் மனதின் ஆழத்திலிருந்து தாவீது பெற்ற நன்மையை எண்ணி எண்ணி நன்றி செலுத்துகிற ஒரு குணம் தாவீது கிட்ட இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். கடந்து வந்த பாதைகளை நம்ம திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ நன்மைகளை, ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்கிறார். நன்மை செய்த அவரை ஒவ்வொரு நாளும் நாம் பாடி மகிழ செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை பாடி ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் நமக்கு அவர் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். டிவோஷனை கேட்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை இவர்களுடைய வாழ்க்கையில பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். உங்களது ஜெப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் நம்பினீர்களானால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.